நடிகை சுஹாசினி வந்து நான் வணங்கத்தக்க மதிக்கத்தக்க ஒரு நடிகை. ஏன்னா கமல் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நடிகைன்றதுனால இவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை. அதுக்கப்புறம் டைரக்டர் மணிரத்னம் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு நிறையா இன்ஸ்பிரேஷனாகவே இருந்தவர் அவர். அவரோட மனைவி கமல் சாரோட உறவினர். இதனாலேயே சுஹாசினிக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து வச்சுருந்தேன் நான். ஆனால் அவங்க வந்து சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு ராஜாதிராஜா திரைப்படத்தை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த படமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவை கொண்டு போகுது, இந்த படமே இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணக்கூட அந்த படத்துக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி. 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் கொண்டு போகுது அப்படின்னு சொன்ன சுஹாசினி மேடம், அவருடைய கணவர் மணிரத்னம் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ராமாயணத்தை தழுவி இப்போது ராவணா என்ற ஒரு படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு கர்ணன் படம், அதாவது மகாபாரதத்தில் ஒரு அங்கமான கர்ணன் படத்தை தளபதி என்று எடுத்தார். அதை தழுவி அந்த 7 நாட்கள் என்று தமிழ் மக்களுக்கு நன்றாக பரிச்சயப்பட்ட ஒரு கதையை அதை தழுவி மௌனராகம் என்று ஒரு படம் எடுத்தார். இந்த தழுவலோ இந்த பாதிப்போ இல்லாமல் படமே பண்ண முடியாது. அது சுஹாசினிக்கும் நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு 100% ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை பண்ண முடியாது. ஏற்கனவே வந்ததோட பாதிப்புகள் இருக்கலாம். நம்ம என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து இப்போ தேட்டரில் போய் படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீன் பை சீன் ரெஸ்பான்ஸு, சீன் பை சீன் விசில், இப்படி ஒரு கைதட்டல் விசில் சமீபத்தில் எந்த படத்துக்குமே கிடச்சதில்லைன்ற அளவுக்கு எல்லா தேட்டர்லையும் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ். ஆனால் அந்த படத்தை வந்து மாதம் ஏதோ ஒரு சம்பளம் வாங்கிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து அவங்களே கார் பெட்ரோல்லாம் போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து லிப்ஸ்டிக் பூசிட்டு ஒரு தெனாவட்டாக வந்து அடுத்தவன் படம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அதையெல்லாம் மறந்து விட்டு அவர்களும் சினிமாவில் இருக்கிறார்கள், அவர்களும் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம இந்த படம் எல்லாம் ஒரு படமே கிடையாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. இந்த படத்தில் உள்ள குறை நிறைகளை சொல்லலாம். இந்த படத்தில் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை, இந்த சீன் சரியில்லை, இது கொஞ்சம் ஆபாசமாக இருக்குது, இது கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை விமர்சனம் பண்ணலாம். பர்சனலாகவே ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சினிமா உலகின் சூத்திரதாரி கிடையாது. சினிமா இப்படித்தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை யாரும் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. அது யாருக்கு என்ன வருதோ அவங்கவுங்களோட விருப்பம். அது என் படம், நான் சொந்தமாக காசு போட்டு எடுக்கிறேன், எனக்கு அது நிறைவாக இருக்குது, மக்களுக்கு அது திருப்தியை கொடுக்குது, மக்கள் அதை ரசிக்கிறாங்க, நான் சந்தோஷப்படுறேன். அந்த படத்தை விமர்சனம் பண்ண உங்களை கூட்டுட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் மொத்த தமிழ் சினிமாவின் மொத்தமாக சினிமாவே ஃபிலிமை கண்டுபிடிச்ச மாதிரி பேசக்கூடாது. அது வந்து பல பேரை பாதிக்கும். நீங்கள் இந்த படம் மட்டும் இல்லை, சமீப காலமாக எல்லா படத்தையும் மிக மிக தரக்குறைவாக பேசுகிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க. ஒரு படம் எடுத்து அதை வெளியிடுவதற்கு எவ்வளோ கஷ்டம் என்பது நீங்கள் ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க, டைரக்டராகவும் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை தியேட்டர் கொண்டு வர்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் என்ன பாடுபடுவான்னு. அந்த படத்தை சாதாரணமாக வந்து எந்த விஷயத்தையுமே சாதாரணமாக கிண்டல் பண்ணிடலாங்க. சிவாஜி சார் நடிப்பை கூட நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கிண்டல் பண்ணிடலாம். ஆனால் அங்கே போய் ஒரு ஃப்ரேம் நடித்து பார்க்கும்போது தான் அதோட வழி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு படத்தை வந்து ரொம்ப தரக்குறை விமர்சனம் பண்ணுறத தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிங்கன்னா நான் ரொம்ப நாகரிகமான முறையில் தான் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்ருக்கேன். நானும் உங்களை மாதிரி இறங்கி விமர்சனம் பண்ணால் நான் பயங்கர லோ கிளாஸ்லேருந்து வந்தவன். வேண்டாம், நீங்கள் ஒரு பெரிய நான் மதிக்கக்கூடிய மணிரத்னம் சாரோட மனைவிங்கிற ஒரே காரணத்தினால உங்களை நான் வந்து தரக்குறைவாகவோ எதுவுமே பேசக்கூடாதுன்னு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். இதற்கப்புறமும் ராஜாதிராஜா விமர்சனத்துக்கு ஏற்பட்ட கதி வேறு எந்த படத்துக்காக நிகழும்னா மொத்த இயக்குநர்களும் உங்கள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. வீடு தேடி வந்து இது பண்ணுற லெவலுக்கு இருக்காங்க, அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க எல்லாம். தயவு செஞ்சு இந்த தவறை கண்ணாடிக்குள் இருந்து கொண்டு கல்லெறியும் இது போன்ற ஒரு சில்மிஷமான வேலையை தயவு உங்களுக்கு பொழுது போகலன்னு வைங்களேன். பொழுதுபோக்குக்கு எவ்வளோ வழி இருக்குது. அந்த பொழுதுபோக்குக்கு வந்து நாங்கள் தானே அடுத்தவனோட வாழ்க்கை தான் உங்களுக்கு பொழுதுபோக்கா. உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கையில் விளையாடுறதா? அது எவ்வளோ பெரிய தப்பு. நீங்கள் ஒரு நடிகை, உங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது.
நீங்கள் இந்த மாதிரி தரக்குறவான செயலில் இறங்கலாமா? இது என்ன, இதில் என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? என்னை பற்றி சொல்லியிருக்கீங்க, லாரன்ஸை பற்றி சொல்லியிருக்கீங்க, எம்ஜிஆரோட ஃபார்முலாவே தப்புன்னு சொல்லியிருக்கீங்க. எம்ஜிஆரோடைய ஃபார்முலா தப்பு, அதுக்கப்புறம் அது வழி தொடர்ந்து வந்த ரஜினி ஃபார்முலா தப்பு, அதுக்கப்புறம் அதை வழி தொடர்ந்து வந்த விஜய் ஃபார்முலா தப்பு, இப்போ அந்த ஃபார்முலாவில் இந்த படம் இருக்குதுன்னு சொல்லி, இப்போ எம்ஜிஆர் ஃபார்முலா தப்பு, ரஜினி ஃபேன்ஸ்லாம் முட்டாள்களா, விஜய் ஃபேன்ஸ் முட்டாள்களா? ராஜாதிராஜா படத்தோட டிசிஆர் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன், எத்தனை ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்த்துருக்காங்க, அவங்க முட்டாள்களா? மக்களுக்கான ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு மக்களே குறை சொல்கிற ஒரு தரக்குறைவான புத்தி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு நல்ல ஃபேமிலியில் பிறந்துறீங்க நீங்கள், உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணம்? தயவு செஞ்சு இதை மாற்றிக்குங்க. எல்லா டைரக்டரும் எல்லா ப்ரொடியூசரும் உங்கள் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. யாரையுமே வந்து ஒரு விமர்சனம் என்பது ஒரு மனிதனை பண்படுத்தணும். ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டான், அடுத்து நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவன் தன்னை திருத்திக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்கணும் விமர்சனம். விமர்சனம் என்பது பண்படுத்துகிறதா தான் இருக்கணும் தவிர ஒருத்தனை புண்படுத்துகிறதா இருக்கக்கூடாது, ஒருத்த மனசை காயப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. உங்களோட விமர்சனத்துக்கு பதிலடி, நீங்கள் விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தோட ரேட்டிங்கே ஏறிடுச்சு, இந்த படத்தோட கலெக்ஷனே எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா உங்களை யாருக்குமே பிடிக்கலை. இந்த இவ இப்படி தான் சொல்லுவாள், திமிரா தான் பேசுவா அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்டே உங்களை பற்றி இருக்குது. உங்களோட வெல்விசராக சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. லாரன்ஸ் இந்த கேரக்டருக்கு தப்பு, அது நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? நான் கரெக்டான்னு சொல்லி தானே போட்டு படம் எடுத்துருக்குறேன், நான் 7 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுத்துருக்குறேன், இந்த கேரக்டருக்கு போட்டது தப்புன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு படம் முடிஞ்சு அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை சொல்லுவீங்களா நீங்கள்? நீங்கள் யார் என்னையை டிக்டேட் பண்ணுறதுக்கு? ஹூ ஆர் யூ? உங்களுக்கு என்ன, யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? என் படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள், என்னை ஏன் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறீங்க? லாரன்ஸை ஏன் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறீங்க? அவர் கோரியோகிராஃபி அந்த படத்தில் வந்து கேவலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ மனசு பாதிக்கப்படும். தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி விமர்சனங்களை தவிருங்கள். ராஜாதிராஜ படம் சூப்பர் ஹிட்டாக தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி கொண்டு ஓடுகிறது. தயவு செஞ்சு ஒரு லோ கிளாஸ் தியேட்டரில் போய் அந்த படத்தை பாருங்கள். அவங்களுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் நான். உங்களை மாதிரி வந்து ஒரு ஹோம் தியேட்டரில் படம் பார்க்குறதுக்காக நான் எடுக்கல, நான் கோயம்பேடு ரோகிணி தியேட்டருக்காக தான் இந்த படம் எடுத்துருக்குறேன். நாலு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு அந்த படத்தோட சீனு அந்த படத்தோட ஷாட்டு அப்படி திருடுற ஜாதி நான் கிடையாது. நான் சுத்தமாக எனக்கு என்ன வருதோ, நான் என் மக்களுக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு எதை விரும்புகிறேனோ அதை அனுபவித்து ரசித்து எடுத்துருக்கிறேன். அது உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குன்னு அவசியம் கிடையாது. என் மக்களுக்கு பிடித்தமான விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். அந்த பிடிச்சது எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாங்க. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாண்ணே, 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாண்ணே, 40 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞரை சிஎம் ஆக்குனாங்க, திருப்பி அவரை சிஎம் ஆக்கியிருக்காங்க, 5வது தடவை அவர் அரியணையில் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு தடவை உட்கார வச்சா அடுத்து உட்கார வைக்கக்கூடாதா? மக்களுக்கு பிடிச்சது எத்தனை வாட்டி வேணாலும் வரலாம். அவர் எப்படி மறுபடியும் முதல்வர் ஆகிறாரோ அது மாதிரி மறுபடியும் மக்களுக்கு பிடிச்ச கதைகளை எடுக்கிறது என்னோடய கடமை. அது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு சுஹாசினி மேடம், இனிமேல் யாருடைய மனதையும் காயப்படுத்தாதீர்கள். இன்னொருத்தனுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுன்னு நினச்சா உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடியே ஒன்று நடக்கும். அதை தயவு செஞ்சு மறப்போம் மன்னிப்போம் சொல்லி இதோடு விட்டுருங்க. இனிமேல் யாரையாவது கலங்கப்படுத்துனீங்கன்னா ஒட்டுமொத்த சினிமாவும் உங்களை கலங்கப்படுத்தி உங்களை காரி துப்ப தயாராக இருக்குது. தேங்க்யூ. உலக குரல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள்.